ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம நட்சத்திர வரிசையில் நம்ம பார்க்க போகிறது வந்து உத்திராட நட்சத்திரத்தை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் நண்பர்களே. அடியனுக்கு தெரிந்த விதத்தில் எளிமையான முறையில் சொல்லித்தரேன். அப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தோட தன்மையில் வரும்பொழுது இவங்களோட நட்சத்திர விருட்சம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பலாமரம். அதே மாதிரி இவர்களோட வழிபாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கணபதியோட வழிபாடு, தட் இஸ் லைக் விநாயகரோட வழிபாடும் பிரம்மாவோட வழிபாடும். அதே மாதிரி இந்த இவங்களுக்கு வந்து சஞ்சித கர்மால, சஞ்சித கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய முன்ஜென்மத்தில் மேக்ஸிமம் ஒரு 70-80% பீப்புளுக்கு வந்து, அந்த மக்களுக்கு வந்து இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சாபம் வாங்கின அமைப்புகளும் இந்த சஞ்சித கர்மாவில் வருது. அப்போ அதனால் சிவபெருமானோட வழிபாடுகள் பண்ண பண்ண தான் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குருவை நிந்திக்காமல் இருக்கிறது, மகான்களை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராரப்த கர்மாவில் தப்பாக பேசாமல் இருக்கிறது, இதெல்லாமும் ஒரு வகையான நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரி, இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பிறந்தால், அப்போ அந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண் வந்து பார்க்கும்பொழுது அந்த ஆணுக்குள்ள தன்மைகள், ஆணுக்குள்ள தன்மைகள்னால் ஒரு கம்பீரம், ஒரு மேன்லி தாட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மைகளும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப இலகுன மனசோடு இருக்கக்கூடிய தன்மையும். அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரத்தில் அடியனுக்கும் நிறைய நண்பர்கள் உண்டு. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ரிசர்ச் ரீதியாக பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப அன்பானவர்களாக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் நம்பி போனீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் உங்களுக்கு ஒரு பகையாளியாக இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள ஜெயிக்க வச்சு வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தர்மத்தோடு அவங்க கூட பழகணும். இதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் வந்து பார்த்திங்கன்னா தனுசுலேயும், மிச்சம் இருக்கக்கூடிய 3 பாதங்கள் வந்து மகரத்திலையும் உண்டு. அதே மாதிரி இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இன்னொரு வகையில் என்னென்னா இது வந்து தெய்வ நட்சத்திரம்னும் தெய்வ கூட்டு நட்சத்திரம்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயங்களில் வந்து ரொம்ப ஒரு அபிமானத்தோடையும் நன்றி மறக்காத தன்மைகளும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, சரிங்களா. ஆனால் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சாதாரணமாக பண்ணுவாங்க. ஆனால் ஆளை பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டேங்க, என்னடா இவங்களா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னடக்கத்தோடு இருக்கிறதும், அதே மாதிரி ஒரு பணிவோடு இருக்கிறதும், பெரியவாளை மதிக்கிறதும், இந்த மாதிரி அமைப்புகள் உண்டுங்க. இந்த சூரியனோட நட்சத்திரத்தில் வர்றதில் வந்து எப்படி கிருத்திகை நட்சத்திரமும் அதே போல் இவர்களும் வந்து உத்திராட நட்சத்திரமும் வந்து உண்டு. அப்போ இவர்களோட தன்மை என்ன அப்படின்னா கோபம் வந்துடுதுன்னா அப்படி ஒரு கோபம் வரும், ஏன் வருதுன்னு அவங்களுக்கே புரியாது. அதே மாதிரி அன்பாக இருக்கும் போதும் அன்பாக இருப்பாங்க. எங்கே பிரயோகம் பண்ணணுமோ, பிரயோகம் பண்ணணுமோ, அந்த எந்த இடத்துல சாந்தமாக இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பாங்க. கோவப்பட வேண்டிய இடங்களில் கோவத்தை காட்டக்கூடிய விஷயங்களும். அதே போல் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, அந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா மிகப்பெரிய யோகம் உறுதி. அதே மாதிரி இது வந்து ரொம்ப விரும்புவாங்க சில பேர், உத்திராட நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சௌகரியங்கள் கிடைக்குதுங்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய நட்சத்திர கணக்குகளில் உண்டு. அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வேலை, இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு முதலாளி உங்களுக்கு இருக்காரு, அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் மட்டும் அவங்கக்கிட்ட விசுவாசமாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க. அதாவது கோவப்பட்டாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துடுதுன்னா அவங்க வந்து தன்னோட வெளியே கடன் வாங்கியாவது உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பாசமிகு நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள். அதே மாதிரி இந்த ட்ரெஸ் சென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஆடம்பரத்தெல்லாம் வெளியே காட்ட மாட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சில நட்சத்திரத்துக்கு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரமாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூர நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கணக்கெலாம் சொன்னோம் இல்லையா, பரணி நட்சத்திரம், இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இவங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. பேசிக்கான ஒரு பேண்ட் போடுறது, பேசிக்கான ஒரு சுடிதார் போடுறது, அந்த மாதிரி ஒரு எளிமையான தோற்றத்திலேயே தான் தன்னை காட்டிக்க விரும்புவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் இவர்களை வந்து கஞ்சன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக இவங்க கஞ்சன் கிடையாது, இவங்க ரொம்ப ஹைலி கால்குலேட்டிவ் பர்சன்.
ஹைலி கேல்குலேட்டிவ் பர்சன்னா ஏதாவது ஒரு முடிவே எடுக்கிறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆனால் அவங்கள வெளியே இருக்கவங்க இவங்களை நம்பக்கூடாது, இவங்க சொல்ல செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அவங்க ஒரு கணக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு மனக்கணக்கு. அந்த இதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த விஷயங்களில் அவங்க இறங்குவாங்க. ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே அவங்க செய்கிறத விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் 27-32 வயதிற்குள்ள வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் ஒரு 70-80% இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நடந்திருக்குங்கிறது உண்மையே. அதே மாதிரி 35 வயசுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும்னா நல்ல யோகத்தில் மாறும். ஆனால் இந்த 27-32 வயசுக்குள்ளே ஒரு திருப்பு முனையான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒருவேளை லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் ஜாதகத்தில் அந்த 27-32க்குள்ளே ஒரு சில சரிவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும். லக்னாதிபதி நல்லபடியாக இருந்திருந்தால் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும், பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளும். 35 வயசுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டெடினஸோட அமைப்புகளும் இந்த 27-32க்குள்ளே நிறைய அனுபவ பாடங்கள் கற்றுண்டு தன்னை தானே செதுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டவர்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முன்கோபத்தை குறைக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் என்றைக்குமே கூட இருப்பாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்கன்னா என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது, பேசிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல குணம் யாருக்கும் கிடையாது. சாரி அப்படிங்கிறதுல வந்து சில பேருக்கு அது கூட ஈகோ காட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு கிடையாது. அவங்க தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுலலாம் பண்ணவே மாட்டாங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்கோபத்தை குறைத்து இந்த மாதிரி இருக்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைச்சின்றிருக்குங்கிறது தான் உண்மை. குறிப்பாக பெண்கள் வகையிலையும் சரி, அதே மாதிரி ஆண்கள் இதுலேயும் சரி, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி என்றைக்கா இருந்தாலும் கூட வந்து ஒரு உழைப்பாளிகளை கூட வைத்து அது மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் கட்டடம் கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு கொஞ்சம் காலங்கள் கழித்து விற்கக்கூடியது. இதில் நீங்கள் உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாதுன்னா ஷேர் மார்க்கெட்டா அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய அமைப்புகள் அவங்களோட சுயஜாதகத்தை பார்த்துட்டு தான் செய்யணுமே ஒழிஞ்சு அது வந்து சில நேரங்களில் இவங்களுக்கு தப்பாக போயிடும். இதே மாதிரி பல நட்சத்திரங்களை பற்றி, இப்போ இதோட 21 நட்சத்திரம்னா இந்த 21 நட்சத்திரத்தை பற்றி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதில் மிச்ச நட்சத்திரத்தோட தன்மைகளும் இதில் நீங்கள் போய் கண்டு பயனடையலாம். அன்பர்களே, சிவலிங்கங்கள் யாரெல்லாம் புக் பண்ணிங்களோ அவங்களுக்கு கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். புதுசாக வேணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வர்றவங்க டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். கொரியரில் உங்களுக்கு வேணுங்கும்போது கொரியர் கட்டணம் கட்டும் பட்சத்தில் அவங்க வீடு தேடி தந்துடுவோம். பஞ்சாங்க கேலண்டரும் நம்ம கொடுத்து இலவசமாக தான் கொடுத்துட்டு வரோம். இதே கணக்கு தான் சிவலிங்கத்துக்கு சொன்னால் அதே கணக்கு தான். நண்பர்களே, ஆடிப்பெருக்குக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களோ யாருக்கெல்லாம் பூஜை பண்ணமோ ஒவ்வொருத்தங்களுக்காக அனுப்பிச்சிட்டு வந்துட்ருக்கோம். அதுவும் உங்கள் வீடு தேடி வந்துடும். நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு நட்சத்திரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.